எங்கூடையே படித்த ஒரு பையன், நான் வந்து சராசரி 10,000 ரூபா ரொம்ப கம்மி சம்பளம் வாங்கிட்டுருக்கேன், ஆனால் அவன் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான். ஏன் இந்த மாற்றம்? தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட கேட்டார் இந்த யோகா வகுப்பில் வந்தவர். ஒன்றா படித்தோம், ஒரே படிப்பு தான். நான் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துலேயும் போயிருக்கேன், ஆனால் அவன் ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் போயிருக்கான். ஏன் சார் இந்த வேறுபாடு? உங்களால் யோசிக்க முடியாதா? நான் சொன்னேன், உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம் வேணுங்கிறீங்களா? உங்களை 50,000 ரூபா எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சார், நான் 10,000 ஏன் வாங்குறேன், அவரையும் 50,000 வாங்குறாரு. இது எப்போ சரியாகும்னா, இது எவ்வளோ எப்போ இது நீ கேட்குற சரியானது கேள்வி, மிக சரியான நியாயமான கோரிக்கை அப்படின்னா, அந்த 50,000 வாங்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் உங்களோட 10,000 பார்த்துட்டு, யோ எனக்கு எதுக்கு 50,000, இவன் 10,000 வாங்கும்போது நம்ம எதுக்கு 50,000, எனக்கு எதுக்கு 50,000 அப்படின்னு அவர் நினைக்கணும். அப்படி நினைப்பாரா? நினைப்பாரா? இது எப்படி சார் நியாயமாக, இது எப்படி சார் நீங்கள் இப்போ என்ன சார் கேட்குறீங்க, எனக்கு வந்து புரியல. இல்லை சார், நீங்கள் 50,000 வாங்குறாரு, எனக்கு 10,000 வாங்குறீங்க இல்லை. அப்போ அதே மாதிரி அவர் நம்ம 50,000 வாங்குறோமே, அவர் 10,000 தான் வாங்குறாரு, ஏன் நமக்கு 50,000 அப்படின்னு அவர் நினைக்கணும்ல. நினைப்பாரா? நினைக்க மாட்டார்ல. நினைப்பாரா? நினைக்க மாட்டார. நினைக்க மாட்டார். அப்போ நீங்கள் நினைக்க சரியா சொல்லுங்கள். 50,000 வாங்குறாரு, நான் 10,000 வாங்குறேன் அப்படிங்க. அவர் ஐயோ நம்ம 50,000 வாங்குறோமே, இவன் 10,000 வாங்குறானே, ஐயோ ஏன் 10,000 வாங்குறான். புரியுதா? இப்போ நீங்கள் கேட்டதை வந்து நம்ம 50,000 ஏன் வாங்கணும் போல மோசமாக போகிறேன், அவன் ஏன் அவ்வளோ 50,000 வாங்கினான், ஐயோ அவன் 50,000 வாங்குறானே, நான் 10,000 வாங்குறேனே. இப்போ இதே அவர் வந்து ஐயோ நான் 50,000 வாங்குறேனே, அவன் 10,000 தானே வாங்குறான், நான் 50,000 வாங்குறேனே அப்படி நினைப்பாரா? இல்லை. அப்போ அங்கேயே அடிபட்டு போயிருது, இங்கே என்றைக்கு தவறு? இப்போ நீங்களும் அவரும் ரெட்டை பிறவியா, ட்வின்ஸாக ஒன்றா ஒட்டி பிறந்தவங்களா, ரெண்டு பேரும் இல்லை ஒரே டயத்தில் ரெண்டு பேரும் பிறந்தவங்களா? ஏதோ படம் பார்த்தோம், சூர்யா படம், அது படத்தில் வந்து ரெட்டை பிறவிய சூர்யா ரசிகர்களுக்காக ஒரு படம் எடுத்தார், சூர்யா ரசிகர்கள்லாம் பார்ப்பாங்க, ஆவோன் படம் ஓடும் பார்த்தா, ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு அது ரெண்டு இவங்கிட்டு ரெண்டு பேரும் குச்சி குச்சி ஆடுறது, கற்பனை கூட எட்டாத ஒரு படு ஒரு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஆடுவாங்களா, டேட் ஒட்டிக்கிட்டுவான், பிடிக்க முடியாதான், அதனால் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்களாம். ஏன்? ரசிகர்களுக்காக. ரசிகர் ஒன்று பார்த்தா பார்த்தாதான், அது ரெண்டு பார்க்கணுமா, ரெண்டு பேராக பார்க்கணுமா? இப்போ ரசிகர்கள், ஒரு ரசிகன் வந்து அவர் ரொம்ப அறியாமையில் ஒரு நடிகனை பார்த்து அவனுக்கு ரொம்ப படிஞ்சு போய் கிடக்கிறது, அவனுக்கு அவன் அடிமையை கிடக்கிறது ஒரு அறியாமை, அது ஒரு ரொம்ப ஒரு அறியாமை. அப்போ அந்த ரசிகனோட அறியாமை பயன்படுத்தி ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு ஆடுற மாதிரி, இங்கிட்டு குடிச்சு அங்கிட்டு குடிச்சு ரெண்டு பேரும் ஏதோ படம், ஏதோ படம் அது ஒரு படத்தை பாதி எழுந்திரிச்சு போகிறேன்னு கிளம்பி வந்தேன், இப்போ பிள்ளைய உட்கார வச்சாங்க, என்னையா கான்செப்ட் இது, இப்படி என்ன டான்ஸ் இது, இது மைண்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் அது, ரெட்டை பிறவி இப்படி ஆடுவானா, ரெண்டு பேரும் ஒன்றா போகுது, அதை போல் நீங்கள் ரெட்டை பிறவியா, அப்படி ரெட்டை பிறவி வந்து நாங்கள் ரெண்டு ரெட்டை பிறவி, நான் ஒரு பிறவி 50,000 வாங்குறேன், ஒரு பேர் 10,000 வாங்குறேன், ஒரு பேர் 10,000, ஒரு ஆள் 50,000 சம்பளம் வாங்குறது எதுக்குன்னு கேட்கலாம். எல்லாம் தேவையில்லாத ஒரு கான்செப்ட். உங்களுடைய உயிர் அவரோட உயிர் ரெண்டு வேறுபாடு இருக்கா? நான் கேட்குற பதில் சொல்லுங்கண்ணே, உங்களோட உயிரில் அவரோட உயிரில் வேறுபாடா? உங்களோட உணர்வில் இப்போ அடித்த கில்னா வலிக்குது, அந்த கில்னா அவர் குளிக்கும், அதில் வேறுபாடு இருக்கா? நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஹல்வா ஸ்வீட்ஸ், அந்த ஹல்வா அவர் சாப்பிட்ற, அதில் ஸ்வீட்ஸில் வேறுபாடு இருக்கா? நீங்கள் பார்க்குற பார்க்கா ஒரு காட்சியை அவர் பார்க்குற, அதில் வேறுபாடு இருக்கா? நீங்கள் சாப்பிட்ற உணவில் வேறுபாடு இருக்கா? நீங்கள் ஒரு பெண்ணோட கூடி இன்பது கிடக்கு உச்சகட்டத்தில், அவர் பெண்ணோட கூடி அடையக்கூடிய இன்பக உச்சகட்டத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? எல்லாமே ஒன்றா இருக்குது. அப்போ இது மட்டும் ஏன் வேறுபாடு? இந்த பண வேறுபாடு என்பது எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கும் நல்லது, எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோதுக்கு அது கஷ்டம். அவர் அமைதி இல்லாமல் இருப்பார் என்ப உண்மை என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதனால இப்படி கேட்குறீங்க. எனவே உயிர் பொருளில் வேறுபாடு இல்லை, அந்த உயிர் பொருளில் வேறுபாடு வந்தால் தான் நீங்கள் அதை பற்றி பேசுகிற தகுதி இருக்குது, அது என்றைக்கு வராது. எனவே அவரவர் வினைவழி, உங்கள் வினையில் உங்களுக்கு இந்த 10,000 உங்களுக்கு சந்தோஷம், அவர் வழியில் அவருக்கு எடுத்து 50,000 அவருக்கு சந்தோஷம். விட்டுருங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனுப்புங்க. கே எஸ் ஸ்ரீராமதி, தமிழ் சிவயோகம்.